முக்கிய செய்திகள். மணிப்பூரில் இன்று நடந்த வாக்குப்பதிவின் போது பயங்கர கலவரம், துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் பலி. தேமுதிக முதல் கட்ட அமைப்பு தேர்தல் மேலும் 2 நாட்கள் நீட்டித்து கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. இரண்டாயிரத்தி 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் பேட்டி. பிறந்த தேதி விவகாரத்தில் ராணுவ தளபதி மத்திய அரசு இடையே சமரசம், விரைவில் புதிய ராணுவ தளபதி பெயர் அறிவிக்கப்படுகிறது. வணக்கம், விரிவான செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றபோது ஏற்பட்ட கலவரத்தில் 7 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தம் 82% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள 60 தொகுதிகளும் பதற்றமானவை என்பதால் வாக்குப்பதிவு நாளான இன்று 350 கம்பெனி போலீசாரின் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் நின்று வாக்களித்தனர். இதனிடையே பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் மாலை நேரத்தில் தீவிரவாதிகள் சிலர் குன்பி என்னும் பகுதியில் வாக்குச்சாவடியை கைப்பற்ற முயன்றனர். இதனை தடுக்க பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் பலியானார்கள். மேலும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற மற்றொரு மோதலில் 2 எல்லை பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர். வன்முறை சம்பவங்களுடன் முடிவடைந்த மணிப்பூர் மாநில தேர்தலில் மொத்தம் 82% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிகிறது. மேலும் மேற்கு இம்பால் பகுதியில் 4 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை செயலிழக்கப்பட்டது. இதனால் அங்கு நிகழவிருந்த பயங்கர விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப் மாநிலத்திற்கான தேர்தல் ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. இன்றுடன் முடிவடைவதாக இருந்த தேமுதிக முதல்கட்ட அமைப்பு தேர்தல் தேதியை தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 30 தேதி வரை நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து கேப்டன் விஜயகாந்த் இன்று விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் முதல்கட்ட அமைப்பு தேர்தலை ஜனவரி 28 தேதியான இன்றுடன் முடிக்க திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஏராளமான கிளை கழகங்கள் இருப்பதால் அவற்றின் தேர்தல்களை நடத்த மேலும் அவகாசம் வேண்டுமென்று கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் கேட்டு வருகின்றனர். எனவே முதல்கட்ட அமைப்பு தேர்தலை மேலும் 2 நாட்கள் நீட்டித்து வரும் 30 தேதிக்குள் முடிக்குமாறு கேப்டன் அறிவித்துள்ளார். மேலும் அமைப்பு தேர்தல்களை நடத்த பொறுப்பேற்றுள்ள தேர்தல் ஆணையர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படும் மாவட்ட கழகச் செயலாளர்களும் இந்த தேர்தலை வரும் 30 தேதிக்குள் கட்டாயம் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். 2014 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் அறிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சருமான சரத்பவார் தனது அரசியல் வாழ்க்கையை முடிக்கவுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இளைஞர்களுக்கு வழிவிடப் போவதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் தான் அரசியலுக்கு வந்து 45 ஆண்டுகள் ஆவதாகவும் 1967 ஆண்டு முதல் இந்த அரசியல் வாழ்வில் இருந்து மக்களுக்காக ஓய்வில்லாமல் உழைத்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இதுவரை தான் போட்டியிட்ட எந்தவொரு தேர்தலிலும் தோற்றது இல்லை என்று தெரிவித்த சரத்பவார் இளைஞர்களுக்கு வழிவிடும் பொறுப்புணர்ச்சி தனக்கு உள்ளதால் வரும் 2014 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்தார். சரத்பவாருக்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் அவரது மகள் சுப்ரியாவிற்கு உயரிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்திய ராணுவ தளபதி வி கே சிங் மற்றும் மத்திய அரசு இடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிறந்த தேதி விவகாரம் தொடர்பாக ராணுவ தளபதி வி கே சிங் மற்றும் மத்திய அரசு இடையே பிரச்சினை ஏற்பட்டது. இவ்விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்ற நிலையில் தற்போது இரு தரப்பினரிடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி ராணுவ தளபதியின் பிறந்த தேதி 1951 ஆண்டு மே 10 தேதி என்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு அவர் ஓய்வு பெறவுள்ளதாகவும் தகவல்கள் தெரியவந்துள்ளது. இதனால் வி கே சிங் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை மறுநாள் திங்கட்கிழமை கூடுகிறது. இதில் ஆளுநர் ரோசையா உரையாற்றுகிறார்.
தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த ஜூன் மாதம் சட்டசபை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதத்தில் முடிவடைந்தது. பின்னர் முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்பாக டிசம்பர் 15 தேதி சட்டசபையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் 2012 ஆண்டுக்கான சட்டசபையின் முதல் கூட்டம் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டம் இது என்பதால் அன்று பேரவையில் முதன் முதலாக ஆளுநர் ரோசையா உரையாற்றுகிறார். கடந்த ஆண்டில் அரசு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்தும் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்தும் ஆளுநர் ரோசையா உரையாற்றுவார் என்று தெரிகிறது. ஆளுநர் உரையுடன் அன்றைய கூட்டம் முடிவடைந்துவிடும். இந்த கூட்டத்தொடர் ஒரு வாரம் நடைபெறும் என்று தெரிகிறது. திருப்பூரைச் சேர்ந்த தொழில் அதிபர் ஒருவரிடம் மணல் குவாரி உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சசிகலாவின் உறவினர் ராவணன் மீது சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. தொழில் அதிபரான இவரிடம் சசிகலாவின் உறவினரான ராவணன் கடந்த ஜூன் மாதம் மணல் குவாரி உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஏமாற்றி 1 கோடி ரூபாய் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மணல் குவாரி உரிமம் பெற்றுத்தராமல் ஏமாற்றி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பணத்தையும் திருப்பித் தரவில்லை. இதனால் அவரிடம் பணத்தை இழந்த கிருஷ்ணமூர்த்தி சென்னை எழும்பூரில் உள்ள மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் செய்துள்ளார். இதையடுத்து ராவணன் மீது கொலை, மிரட்டல், மோசடி உள்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ராவணன் கோவையைச் சேர்ந்த தொழில் அதிபரை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோசமான கருத்துக்களை சென்சார் செய்ய தயாராகியுள்ளதாக டுவிட்டர் இணையதளம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் கூகுள், ஃபேஸ்புக் இணையதளங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இணையதளங்களில் ஆபாசம், வன்முறையை தூண்டும் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்தும் தகவல்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. இந்த தகவல்களை தாங்கி வரும் தளங்களுக்கு கூகுள், யாகூ, மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள் இடமளிக்கின்றன. இந்த நிறுவனங்களின் தேடல் இயந்திரங்கள் அனைத்து வகையான தகவல்களையும் கொண்டு வந்து கொட்டுகின்றன. இதனால் பல நாடுகளும் இவற்றை தடை செய்யாமல் உள்ளது. ஆனால் ஒரு சில முஸ்லிம் நாடுகள் இதற்கு தடை விதித்துள்ளன. இந்நிலையில் 1000 கோடி வாசகர்களை கொண்டுள்ள டுவிட்டர் இணையதளம் மோசமான கருத்துக்களை சென்சார் செய்ய தயாராக உள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் கூகுள், ஃபேஸ்புக் இணையதளங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இணையதளங்களை இந்தியாவில் சென்சார் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இதன் மூலம் புதிய பலம் கிடைத்துள்ளது. இணையதளங்களை சென்சார் செய்வது குறித்து இந்தியாவில் இப்போதுதான் புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை முகப்பேரில் குழந்தையை கடத்திச் சென்ற போதை ஆசாமி பிடிபட்டான். பெண்கள் தர்மடி. வக்ஃப் வாரிய சொத்துக்களை குத்தகைக்கு விட்டதில் ஊழல். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.